வேணா வேணா ஏன் வேணாடா எடுத்தானுங்க வா வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு சில ஆண்டுகளமாக ரேங்கடவே இல்லைன்றதுமா அப்பப்போ வீடியோ எடுத்ததில் ஒன்று ரெண்டு கில்லு நாலஞ்சு கில்லு அப்படின்னு பண்ணிகிட்ருப்போம். அப்படி பண்ண கில்லில் இருக்க ஒரு மாண்டேஜ், அதாவது பல வீடியோக்களே என்னடா ஏறி அடி வாங்கிட்டு இருக்கேன் அங்கே பாருங்கண்ணா, அவன் எளிமை அடிச்சுடே அவன் ஓடுறது, அவன் இதை பாருங்களா எவ்வளோ தூரம் ஓட்டானே, திரும்ப இங்கே வந்தானா, திரும்ப எளிமை வரதை பார்த்துட்டு ஓட ஆரம்பித்தவன் தான் வருங்க. போய் எங்கேயோ ஒளிஞ்சு நின்றுட்டான், வட்டா வட்டானா சரி நீ வரவேண்ணா விடு நானே முடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டு இருந்தேன். சரி அதுமாரி பல வீடியோக்களையும் இல்லை பாருங்க, ஒருத்தர் முடிஞ்சுதான் முடிய புதுரா டீம் ஒன்றுனதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் தான் வந்து லூட் அடிச்சுட்டே போனான் அந்த மாதிரி ஒரு டீம்மேட்டு. சரி ஓகே சாதை விட்டுருங்க. அப்புறம் வந்து என்னென்னா இந்தமாரி சில பல ரேங்குகள் விளாண்டு அதில் வந்த கில் மாட்டேஜ் தான் எடுத்து போட்டிருக்கேன். வாங்க சப்படி சும்மா மியூசிக் போடலான்னு போட்டு பார்த்தேன், அது நமக்கு செட் ஆகலை. நம்ம எப்படியா இருந்தாலும் நம்ம குரலை கேட்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க, இந்த பொய் சொல்ல மனசு கூச்சப்படுது. அதுக்கப்புறம் கரெக்டாக அவன் ஒருத்தனை முடிச்சா நான் ஒருத்தனை முடித்தேன் அந்த டிஓவே காலி. சரி ஓகே இந்தமாரி சொல்லலாம், என் மனசு கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் என்ன பண்ணுறது உங்கள் தலையிலத்தை கேட்டு தான் ஆகணும். அதனால் மியூசிக் செட் ஆகலை அப்படின்றதுனால வாய்ஸ் ஓவரே கொடுத்து விட்டேன். சரி ஓகே வாய்ஸ் ஓவர் தான், ஓரே ரியல் வாய்ஸ் கிடையாது. சரி ரியல் வாய்ஸ் என் வாய்ஸ் தாங்க, டே இரா அடிக்காரா பேசிகிட்டு இருக்கேன்லடா இங்கே, என் வாய்ஸ் தாங்க. ஆனால் வந்து கேமில் விளையாடும் போது இருந்ததில் தானாக இப்போ வாய்ஸ் கொடுக்குறது. சரி வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அருமையாக கில் எடுத்துக்கொண்டு ஆறு கில்களில் இருந்து முன்னேறி கொண்டே இருக்கிறோம். ஏறு முன்னேறு அப்படின்னு சொல்லி ஏறிட்டு இருந்தால் எல்லா பக்கத்துலேருந்து அடிக்கிறாங்க. டே இருங்கடா இதுலேருந்து எந்த பக்கத்தில் வேறு குளோவில் வேறு போடுறதுன்னு தெரில, இந்த குளோவல் போடுறத வேறு கற்று வச்சுக்கணும். பைப்பில் தானாக ஏ நாக் ஆகிடுச்சு, நானாக அடிக்கல சத்தியமாக, அங்கே அவன் டேமேஜ் கொடுத்தனால நாக் பண்ணி விட்டேன். சரி ஓகே அடுத்து வீக் ஆகிட்டான், மெடிக்கிட்டு போட்டுட்டு இருந்தேன்னா ட்ரீட்மெண்ட்டை ரா சொல்லி கத்திக்கிட்டு இருந்தேன். பைப்பில் காரணம் டிகிரி எடுத்துகிட்டு நான் மெடிக்கிட்டு போட்டதுக்கு அப்புறமா வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வராரு. சரி ஓகே இந்த மேட்ச் அதுக்கப்புறம் நம்மளை பட்டன் முடிச்சு விட்டாங்க. பேட்டன் ஸ்கோர்லாம் சேர்த்து ஒரு எத்தனையோ ஏறிச்சுப்பா, 28 இன்னும் ஏறிச்சு. சரி ஏறினவரையும் நல்லது அப்படின்ட்டு. சரி ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இது அடுத்த மேட்ச். இங்கே பார்த்தீங்கன்னா பைப்பில் நம்மளை கவனிக்காமலே போயிட்டு இருந்தது, நான் மட்டும் அழகாக ஸ்கோப் வச்சு எட்டில் அடிச்சிடலாம், அதுதான் நம்ம பழக்கம். சரி கார் 90 தானே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன், பட்டு அது மிஸ் ஆகிவிட்டு நம்மளை அசிங்கப்படுத்தி விட்டது. இதுமாதிரிலாம் யாராவது நம்மளை கவனிக்காமல் ஒன்றா நல்லா அவசரப்பட்டுலாம் அடிக்கவே மாட்டேன், மெதுவாக பொறுமையாக ஹெட்டில் ஸ்கோப் வச்சு அடிச்சுப்பேன். அப்படி தான் நம்ம ஹெட்ஷாட் ரேட்லாம் ஏற்றி ஆகணும், வேறு என்ன பண்ணுறது. எங்கேயாவது கார் சவுண்டு கேட்டுட்டு நான் மட்டும் சுற்றிட்டே இருந்தேன், இந்த கார் இல்லை இது ரொம்ப நேரமாக நின்றுருக்குது, அப்புறம் இன்னும் காரில் தான் சுற்றிட்டு இருக்கேன். மேப் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பிள்ளை இங்கே வந்து ட்ராப் பண்ணிட்டு போயிட்டான் போல், என்ன ஏறியாமல் நானே ஒரு அருமையான அடியை அடித்து விட்டேன் அந்த பாப்பாவை, பாவம் அந்த பாப்பா செத்து போச்சு. சரி ஓகே இதுமாதிரிலாம் ஏதாவது ஒன்று ரெண்டு கில்லு ஓசியில் கிடச்சா தான் உண்டு. இங்கே அவனை ரிவே பண்ணிருந்தான், அவனுக்கு எவ்வளோ தில்லு இருக்கும், நாங்கள் இங்கே இருக்கோம் தெரிஞ்சு தவுளத்தான் வந்து ரிவே பண்ணிட்டுருந்தானா விட்டுருவோம். அவனை ஒரு அடி தான் பாடித்தான், அந்த பின்னாடி இருக்க ஆரஞ்சு சட்டக்காரன் அடிச்சுட்டு இருந்தான் போல், நான் அவனை திரும்ப ஒரு அடி அடித்தான். அவனுக்கு அப்புறம் வந்து அந்த டேடி பாய் சொல்கிறாரு, நானும் ஒரு அடி தாங்க அடித்தேன் அப்படின்றான். அடே நான் ஒரு ஓசிக்கில் எடுத்தேன்னா நீ என்கிட்ட இந்த ஓசிக்கில் எடுத்துகிட்டு இருக்க, இங்கே வரங்க ஜோக்கர் என்ன பண்ணுறான்னு தெரில. பைப்பில் வந்து குளோவல் போட்டு நின்றுச்சு. இந்த இடத்துல நான் வந்து ஒரு அருமையான தவறு செய்வேன், என்னென்னா கிளாஸ் கூட நினச்சிட்டு ஒரு அடியை மட்டும் அடிப்பேன், கடைசியில் அது பல்பாக போய் அவன் வந்து ஓசிக்கில் எடுத்துருவான். அது கார்னிட்டி ரீலோட் டைம் வரையா அது மட்டுக்கும் இன்னமும் ஆகிப்போச்சு, இல்லை ஒரு அடி மிஸ் ஃபயர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அடித்து அங்கே பாருங்க அப்படியே லைவில் மேலே கமாண்டி ஓபி ஓபி பாய் அப்படின்லாம் வந்துட்டு இருந்தது, எனக்கே ரொம்ப பெருமையாக இருந்தது. நான்லாம் இந்தமாதிரி விளாட்றேன்னுட்டு, ஏன்னா நாலு கில் பண்ணிட்டோம்ல ரேங்கில், அமைதியாக எங்கேயா வீட்டில் உட்காந்துருப்பான், அதுவும் டியோனா கூட இறங்கி அடிக்கலாம், ஸ்குவாடு வரையா எவன் எங்கேருந்து அடிப்பானே தெரியாது. நான் மட்டும் அந்த ஓபின்ற கமாண்ட் வந்தோடனே ஸ்குவாடை விட்டு தனியாக பிரிஞ்சிட்டேன், ஒரு பூஸ்ட் ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உடம்புக்குள்ளே. அங்கே பாருங்கள் ஐயோ தப்பிச்சிட்டானுங்களே, ஏய் வேறு லெவலு வேறு லெவலு, ஒருத்த மட்டும் மாட்டிக்கிட்டான் விட மாட்டேன்டா அவங்கள அப்படின்ட்டு வெளில போயிட்டு திரும்ப உள்ளே வந்து ஒரு அடி பட்டுன்னு போட்டு படுக்க போட்டேன். சரி ஓகே 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 இதை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிடக்கிறது ஓட்டி விட்டேன், ஏன்னா ரொம்ப நேரம் போகுது, ரேங்க்னா வந்து ரொம்ப ரொம்ப நேரம் போகுதுப்பா, கொஞ்சம் நேரம் போனாலும் பரவாயில்ல, ஒரு வீடியோ 20 நிமிஷம் 30 நிமிஷம் வரையும் போகுது. அதுலேயும் நம்ம ஒரு வீடியோலாம் போட்டோம்னா 4 கிலோ தான் பண்ணிருப்பேன், அந்த வீடியோக்கு மதிப்பே இல்லாமல் போயிடும். அதனால் 4-5 வீடியோ சேர்த்தா ஒரு மணி நேரம் போயிடுதா, அதனால் அங்கங்கே அப்படியே கட் பண்ணி ஓட்டி விட்டு அப்படி இப்படின்னு பண்ணிருப்பேன். இந்த ஓட்டிகிட்டு இருக்க டைமில் இங்கே பாருங்க பைப்பில் ரிவே பண்ணிருந்தது போல், பாவம் அவன் ஸ்குவாடையாவது இறக்கி விட்ருப்பான், அவன் அவசரப்பட்டு அடிச்சிட்டேன். சரி இந்த இது அதுக்கடுத்த மேட்ச். இந்த ஜோனை பார்த்தீங்கன்னா கிளாஸ் கார்டோட சின்ன ஜோனு, இதில் 20 பேர் இருக்கானுங்க, அதாவது ஒரு 4 கிளாஸ் ஸ்குவாடு ஒரே இடத்துல நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அலைவு இருக்குது. இதில் என்ன பண்ணுறதுனே தெரியல, 18 பேர் 15 பேர் பட்டு பண்ணால் அவன் ஜோனில் ஹெல்மெட் ஆகி அப்படி எப்படி ஹெல்மெட் ஆகிட்டான், இங்கே ஒருத்தர் மட்டும் தப்பிச்சு முடியாந்தார் போல்.
தனியாக வந்து கொரோனா போட்டு மாட்டிச்சு. சரி கொரோனா போட்டுருக்கானே, கொரோனா முடிஞ்சதே ஏறலாம் அப்படின்னு பார்த்தா பயப்பில் க்ளோவில் போட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிச்சு. நம்ம மட்டும் அப்படியே ஏறி ஓசிக்கல் ஒன்று எடுத்துகிட்டு நிற்கவே இல்லையா அந்த இடத்துல, ஓடு ஓடுனு ஓடிட்டா நின்னா தானே அடிப்பீங்க அப்படின்ட்டு. சரி இந்த ஓட்டிகிட்டு இருக்க கேப்பில் சும்மா இருக்க கேப்பில் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்துருங்க. இங்கே பாருங்க மாட்டிச்சு, இதை பாருங்க. அவ்வளோதான், அவசரப்படவே கூடாது. அப்படியே மெதுவாக எட்டுக்கு ஸ்கோப் வச்சோமா, ஒரு அடி அடித்தோமா, அவன் அந்த ஸ்குவாடே அவனை முடிச்சதுனால அந்த ஸ்குவாடே காலியாக அப்படி போயிட்டு இருக்கு. நம்ம மட்டும் பதட்டப்பட்டு ஒரு அடி அடிச்சுட்டோம்னு வைங்களா, பயப்பில் திடீர்னு கொரோனா கிட்டே வச்சு இந்த குளோவல் க்ளோவல் போட்டுருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுறது? அதுக்காண்டி பதட்டப்படாமல் அதுமாரி இதுமாரி எனிமி ஃபைட் எடுத்துகிட்டு இருந்தானா அவன் கூட நின்று அடிக்காதீங்க. அவன் எந்த பக்கம் அடிச்சிட்ருக்கானோ அதுக்கு ஆப்போசிட் பக்கத்தில் இறங்கி சுற்றி போய் அடிக்க பாருங்கள். ஏன்னா அவன் வந்து மேக்ஸிமம் அவன் நம்ம டீம்மேட் மேலே தான் வந்து கான்சன்ட்ரேஷன் வச்சுருப்பான். நான் இந்தமாரி போய் தப்பு பண்ணிட்டேன், வந்தோடனே ஒரு அடி அடிச்சிருந்தனா அவன் மேலே வந்துருக்கும். சரி விட பாம் கில் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி க்ளோவல் போட்டதுனால ஒரு கிரானைட்டை வீசிட்டு கூலாக விளையாடணும், அப்படியே ஜாலியாக விளையாடணும். நம்ம வந்து டென்ஷன் ஆகிட்டு விளையாண்டனாலே கில் எடுக்க மாட்டோம், நம்ம மட்டும் ஜாலியாக கூலாக மெதுவாக விளையாண்டுருந்தோம்னா அருமையாக கில் எடுப்போம். சரி ஓகே கேஸ், அப்புறம் வந்து நம்ம சேனலில் என்ன, ஐயோ ஒரு க்ளோவல் வந்து விட்டுன்றான், பரவாயில்ல. நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இந்த ரெண்டு பேர் தான் இருக்காங்க, ரெண்டு பேருக்கு ஆளுக்கு ஒரு அடியாக அடிச்சிட்டேன். ஆனால் பட்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சிவாபாய் வந்து ரெண்டு பேரையும் கில் எடுத்துருவார். ஆடாடே ஓசிக்கலா. சரி ஓகே, எப்படியோ நம்ம போய் அடித்தா சரி ஓகே கேஸ். இதில் வந்து ஒரு சில டிப்ஸ் எனக்கு தெரிஞ்ச சொல்லணும்னு நினச்சேன், அதை சொல்லிட்டேன். கூலாக விளையாடணும், பொறுமையாக விளையாடணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுறேங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் லிங்க் இருக்குது, மறக்காம போய் ஃபாலோ பண்ணுறேங்க. அப்புறம் வந்து நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் சாம்பிள் கொடுத்துருங்க. தேங்க்யூ கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.